ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருஷ்ணகிரி ஃபுட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்க தண்ணி கடை தள்ளுவண்டியை தான் பார்க்க போகிறோம். சாரி, தண்ணி பழ கடை தள்ளுவண்டியை தான் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு தாத்தா கிட்ட ரெண்டு பிளேட் தண்ணி பழம் ஆர்டர் பண்ணிட்டோம். தாத்தா எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் போட்டார். அப்போயே அந்த பீஸ் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். கரெக்டாக அதே மாதிரி அந்த பீஸ் மட்டும் நல்லாவே இல்லை, மற்ற எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த தாத்தா கிட்ட நீங்கள் யாரா சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சைட் போயிட்டே இருந்தோம், ஸ்டேட் பேங்க் சைடு. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மா உணவகம் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை அம்மா உணவகத்தை ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோமா இல்லை நான் மட்டும்தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். எல்லாமே காலி ஆயிடுச்சுப்பா, வெறும் சாம்பார் சாதம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது ஒரு பிளேட் கொடுங்க, 20 ரூபாயோ 30 ரூபாயான்னு கேட்டால் 5 ரூபா கொடுப்பா போதும் அப்படின்ட்டாங்க. நானும் காசை கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் கொடுத்து பிளேட் வாங்கும்போது திடீர்னு என்னப்பா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே எடுத்துக்கப்போ, உள்ளே கூட எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருந்தது. அங்கே இருந்தவங்களாம் பார்க்குறதுக்கு டெரராக இருந்தாங்க. மற்றபடி அவங்களோட மனசெல்லாம் தங்கமான மனசு. ஏன்னா நான் நிறைய விஷயம் கேட்டேன், அதுக்கெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டதுக்கெல்லாம் கூட சாஃப்டாக தான் பதில் சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாம்பார் சாதம் சாஃப்டாக ஃபீலோடு நான் வெளியே கிளம்பிட்டேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.